இது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, விவோ மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் இருப்பீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, ஏன்னா அவுட்டோர் ஷூட்டுக்கு வந்திருந்தேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஆல்ரெடி வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். இப்போது நான் விவோ சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்தேன், இல்லை இது சரிப்பட்டு வராது, வேறு ஒரு இன்ட்ரோ எடுக்கணும்னு சொல்லி தான் புது இன்ட்ரோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட விவோ ஃபோன் ஆஃபீஸில் இந்த ஃபோன் தான் வந்து T1 5G, இந்த ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் யூஸில் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, சர்வீஸ் பண்ணலாம், அப்படியே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே விவோ சர்வீஸ் சென்டருக்கு அம்பத்தூருக்கு வந்து வந்திருந்தேன். இங்கே சர்வீஸ் பண்ணும்போது சில ஃப்ரீ ஆஃபர்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீ ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம மொபைல் வாங்கும் போது தான் ஃப்ரீ ஆஃபர் பார்த்துருப்போம், பட் இங்கே சர்வீஸ் பண்ண வர்றவங்களுக்குமே ஃப்ரீ ஆஃபர்ஸ் வந்துருக்கு. நீங்கள் விவோ யூஸராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த வீடியோ செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க விவோ சர்வீஸ் சென்டருக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் வந்து T1 5G மொபைலு, ஆக்சுவலாக தண்ணி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், ஆனே ஆக மாட்டேங்குது. ஓகே சார், பண்ணிடலாம். ஓகே, எப்போ இருந்தது தண்ணி? ஒரு 1 வீக் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஜாப் ஷீட் போட்டு செக் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம நேரம் பெருசாக யாரும் வந்துட்டு சர்வீஸ்க்கெலாம் வரல போல், கூட்டமே இல்லை, குயிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, கூப்பிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி பட்டிருந்தது ஃபோனில், அப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் போச்சு, சார்ஜ் போட்டால் அதுலேருந்து திருப்பி ஆன் ஆகலை, எதுவுமே இல்லை. T1 5G. ஓகே, கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம், என்னென்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா? 70 10 சார். குட் மார்னிங் சார். சுகுமார் சார், இன்வாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க மேடம், பில் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. சார் ஓகே, ப்ராப்ளம் இல்லை, செக் பண்ணிக்கலாம், செய்கிறாங்க சார். ஓகே, சார் பாஸ்வேர்ட் என்ன போட்டிருக்கீங்க? எல் போட்டிருக்கேன், பேட்டர்னில். ஓகே சார், நீங்கள் சைன் போட்டுட்டு இந்த பேட்டர்ன். ஓகே, சர்வீஸ் சென்டர் எங்கெல்லாம் இருக்குங்க மேடம்? சர்வீஸ் சென்டர் பாத்தீங்கன்னா 650 சர்வீஸ் சென்டர் வந்து இந்தியால அவேலபிளா இருக்கு, 500 சிட்டிஸ்ல இருக்கு. இல்ல, நான் சென்னையில கேட்டேன். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 8 பிளஸ் வரைக்கும் அவேலபிளா இருக்கு சார். எங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்பத்தூர் போரூர், டி நகர், 108, ஓஎம்ஆர், மீரா, பெரம்பூர், எல்லா இடத்துல சர்வீஸ் அவேலபிளா இருக்கு. ஓகே, வெளியில ஐக்கூன் போட்டிருக்கீங்க, ஸோ ஐக்கூ இங்கேயே பண்ணிக்கலாம்ல சர்வீஸ்? எஸ் சார், ஐக்கூ நம்ம இடத்துல சேம் சேம் தான், விவோ ஐக்கூ சேம் தான், நீங்க வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு மொபைல செக் பண்ணிட்டு இருக்காங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் எடுக்கிறேன்னு இருக்காங்க. லைவா பாக்கணும்னு சொன்னேன் சர்வீஸ் பண்றத, ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன் சில ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விவோ மொபைல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரீ சர்வீஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி வாரண்டி பாலிசிலாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி பாலிசி, நார்மலாக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா 1 வருஷம், சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம், இயர்ஃபோன் வாங்குறீங்கன்னா 6 மாதம், யூஎஸ்பி கேபிள் வாங்கினாலே 6 மாதம் வாரண்டியோட தான் வருது. ஸோ சில விஷயம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் வாரண்ட்டியில் வரும், அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லிக்விட் டேமேஜ் ஆயிருக்கு, ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றுறதா இருந்தால் எவ்வளோ ஆகும் என்னன்றதை இங்கேயே வியூ பண்ணி பார்க்குற மாதிரி, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இவங்களோட வெப்சைட் தான் ஓப்பன் ஆகுது. நீங்கள் வச்சிருக்க விவோவோட மாடல் என்ன அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது வருது. வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே இருக்குது போல், கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. ஹாயின்னு அனுப்பினோம் அப்படின்னா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வருது, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது வந்துட்டு ஏஐ ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் கூட நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகுது அப்படின்னா
நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கணுன்னா இவங்களோட வெப்சைட்லேயே டேரெக்டாகவே ட்ராக் பண்ணி பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மொபைலை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறதுன்றது செம போரிங்கான டைம் தான். இந்த டைமில் ரிஃப்ரெஷ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸாகவே கொடுக்குறாங்க. அந்த டைமில் நீங்கள் காஃபி டீ குடிக்கணும்னாலும் குடிக்கலாம், ஸ்நாக்ஸ் நிறையா வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்காமல் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நார்மலாக மொபைலை ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நானும் லைவாகவே உட்காந்து பார்க்கலான்னு இருந்தேன். மோஸ்ட்லி நம்ம மொபைல்லாம் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா உண்மையாலுமே சர்வீஸ் பண்ணாங்களா இல்லையன்ற ஒரு டவுட் இருக்கும். பட் இந்த மாதிரி லைவாக உட்காந்து பார்க்கும்போது அதுவுமே நமக்கு கிளியர் ஆயிடுது, எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறாங்க, எது வீணாக போயிருச்சு அப்படின்றத நம்மளால வியூ பண்ண முடியுது. செக் பண்ண வரைக்குமே வந்து லிக்விட் டேமேஜ் ஆகிருக்கு, இதில் இருக்க சார்ஜிங் போர்ட்ல தான் ஆகிருக்கு. ஸோ வேற விஷயம் இல்லை, மதர் போர்டில் தான் இருக்கு அப்படின்னா. ஸோ வந்து ஸ்டிக்கர் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருந்தா லிக்விட் டேமேஜ் இருக்கு, மாத்தினாலே ரெடி ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ மதர் போர்ட் சைட்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, மதர் போர்ட் சைட் எதுவுமே இஷ்யூ கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஸ்டிக்கர் எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகும், மாஸ்டர் படாத. இப்போ இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் செக் பண்ணி சொல்கிறோம். ஓகே. ஸோ ஆக்சுவல் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 420 rupees வரும், ப்ளஸ் வந்து ஹேண்ட்செட் வந்து அவுட் ஆஃப் வாரண்டி. ஸோ லிக்விட் டேமேஜ் போட்டாலும் வாரண்டி இல்லை. ஸோ சர்வீஸ் சார்ஜஸ் 295 ஆட் ஆகும். ஸோ டோட்டல் வந்து 750 rupees வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிடலாம். சரி ஓகே. ஸ்பேர் இன்னைக்கு இருக்கா பண்ணிடலாம், ஸ்டாக் அவைலபிள் நான் செக் பண்ணிக்கிறேன். அதனால செக் பண்ணிட்டு. ஓகே, இந்த மாத்திர ஸ்பேருக்கு வாரண்டி கிடைக்குமா? வாரண்டி இருக்கு, மாத்திர ஸ்பேருக்கு வாரண்டி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்பேர் பார்ட் அவைலபிள் இருக்கு, நம்ம மாத்திக்கலாம், அவங்க பேசிக்கலாம். ஸ்பேர் பார்ட் ஆக்சுவலி ஸோ ஜென்வனான ஸ்பேர் பார்ட் தான். போது கொஞ்சம் சர்வீஸ் சென்டர் போனாலும் சேம் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், சேம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், எதுவுமே டிஃபர் எதுவுமே ஆகாது. சேம் ஸ்பேர் பார்ட் சேம் ப்ரைஸ் தான் வரும். எல்லாமே ஜென்வன் ஸ்பேர். எவ்வளோ நேரம் ஆகும் சேஞ்ச் பண்ணி முடிக்க? மேக்ஸிமம் 10 minutes சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம், கண்டிப்பாக நீங்கள் வீவோ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பண்ணக்கூடியது. நார்மலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஃப்ரீ சர்வீஸ்லாம் சிலது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லா நாளுமே வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் டே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து விவோ கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ லேபர் காஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா சார்ஜ் லேபருக்கு போட மாட்டாங்க. சப்போஸ் விவோவோட ஒரிஜினல் அடாப்டர் கேபிள்லாம் வந்துட்டு வாரண்டியோட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சர்வீஸ் டே அன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபோடு வந்து கொடுக்குறாங்க. அண்டு ஃப்ரீ பேக் கேஸு, என்னது பேக் கேஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னா பேக் கேஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டணும் அப்படின்னு நினச்சாலுமே ஃப்ரீ ஸ்க்ரீன் கார்டும் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் இங்கேயே வந்து பண்ணி கொடுக்குறாங்க, இதுக்கும் சார்ஜ் கிடையாது. உங்கள் ஃபோன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மேனுவலாக க்ளீன் பண்ணுறதுக்கான டூல்ஸ்லாம் இருக்காது. பட் இவங்கக்கிட்ட டூல்ஸ் இருக்குது அப்படின்றனால ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ ஹேண்ட்செட் செக்அப்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கலையோ அப்படின்னு தோணும், சில டைம் டச் ஒர்க் ஆகலையோன்னு தோணும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தோணினாலே நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீயாக இங்கே வந்தே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுவுமே ஃப்ரீ தான். அண்ட் ஃபைனலாக உங்கள் மொபைல் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சானிடைஸுமே வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் வச்சுருக்காங்க, அதுவுமே க்ளீன் பண்ணி கொடுப்போம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஆஃபர்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு மாதமே செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த ரெண்டு நாளில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. மற்ற நாளெலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பெருசாக இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃப்ரீ கிளீனிங் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆஃபர் தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த டைமில் சர்வீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார், மேட்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்பராக சார்ஜ் ஆகுது, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் செக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு எதை பற்றி வேறு ஏதாவது குவரிஸ் ஆர் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட் 24/7 அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி பண்ணலாம். ஓகே. சுகுமாரா?
சார் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் 715 கார்ட் கேஷ் கேஷ் தான் எவ்வளவு சொன்னீங்க 715 ஆ எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பிக்கப் அண்ட் டிராப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் யூஸ் பண்ணுங்க கஸ்டமர் கன்வீனியன்டா இருக்கிறதுக்காக நம்ம சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் அவைலபிளா இருந்துச்சு நீங்க டைரக்டா விசிட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சார் ஸோ ஓவரால் எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ண வரும்னு நினச்சேன் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே உள்ளது மட்டும் சேஞ்ச் பண்ணனால ஈஸியாக முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபாஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சீக்கிரமே முடிச்சு கொடுத்துட்டாங்க அது நம்ம கண்ணு முன்னாடியே ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றி கொடுத்தது பெட்டராக இருந்தது அண்ட் அந்த விவோவோட அந்த சர்வீஸ் டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் விவோ யூஸராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃப்ரீ கேஸு முன்னாடி ஸ்க்ராச் கார்டெலாம் தனியாக போய் வாங்கணுன்னு தேவையில்லை ஃப்ரீயாகவே இருக்குது அந்த ஆஃபரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும் ஃப்ரீ சர்வீஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க